இந்த நகையோட உன்ன பாக்கும்போது எவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு. எங்கயாவது வெளிய போறியாம்மா? ஆமாமா, திருவிழாக்கு போறேன். அப்பா டவுன் வரைக்கும் போயிருக்காரு, அவர்க்காக தான் காத்துட்டு இருக்கேன். टाउन बस कम பண்ணையில பாதி வேலைய நம்ம கருப்பாயே செய்துருது. என்ன வேலை எல்லாம் முடிஞ்சதா? பசிக்குதா? உன்ன குடும்ப சாப்பிடட்டும். ஏம்பா, கருப்பாய்க்காக ஒரு ரசாலையாவது வாங்கிட்டு வந்துடக்கூடாதா? உங்க ரெண்டு பேருக்கும் விலைவாசியே தெரியறது இல்லம்மா. ஏமா, பால் உண்டி வந்தாச்சு போல் இருக்க. मनुष्य வணக்கம் செல்லதோரே. வணக்கம் வணக்கம், வாங்க. பாலம் கட்டறதுக்காக கான்ட்ராக்டர் வடிவேலுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தீங்களே. ஆமா, அது இன்னை வரைக்கும் அப்படியே நிக்குது. சீக்கிரமா பணத்தை கொடுக்க சொல்லுங்க, இல்லன்னா கோர்ட் கச்சேரி அது இதுன்னு அலைய வேண்டி வரும். அதெல்லாம் வேண்டாங்க, பையன் நானே இருக்கேன், சீக்கிரமா பணத்தை திருப்பி கொடுத்துருவான். அதத்தான் நானும் விரும்புறேன். அப்புறம் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. செல்லதோரே, ஓ மனசுல என்ன கலியுக கர்ணன் நினைச்சிருக்கியா? என்ன பரமசிவம், கண்ட வேலுக்கெல்லாம் கடனை கொடுக்கற कल्याण सब என்ன ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க. பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க? பெத்தவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்ப ரொம்ப குறைச்சலமா. நான் கொடுத்து வச்சறேன் அப்பா. எனக்கு பெரிய இடத்து மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைக்காதீங்கப்பா.
கை நிறைஞ்ச காசை விட கண் நிறைஞ்ச புருஷன்தான்ப்பா முக்கியம். அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் கூடவே இருந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகமாய் புண்ணியத்துல உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா, கவலைப்படாத. படிவு, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வைமா. उम्मीद பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகறவன் கோழை, அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன். இந்தாங்கப்பா. கண்டப்பா, இதுல 15000 ரூபாய் இருக்கு. நம்ம ரெண்டு பேருடைய சிறு வயசு பழக்கத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். சீக்கிரப்பி கொடுத்துருப்பா. அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துட்றேன். நான் வர்றேன் செல்ல தோரே. சரி, சந்தோஷமா போயிட்டு வா கண்டப்பா. அம்மா வடிவு வர்றம்மா. மிஸ்டர் செல்லதுரை. இவர் தாங்க செல்லதுரை. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குங்க? ஜாமீன் கையெழுத்து போட்டு வடிவேலுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க, அவர் கட்டல. உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், நீங்களும் எந்த விமர்சையும் செய்யல. அதனால உங்க சொத்துக்களை பூரா ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. எதையும் இருக்காம வெளியே போயிடுங்க. யாராவது அழுதா அதை தொடக்கிற முதல் கை செல்லதுரை கையா தான் இருக்கும். நம்ம ஊரு நல்லா இருக்கணும், நம்ம ஜனங்க முன்னுக்கு வரணும்னு பாடுபட்ட நல்ல மனுஷன் செல்லதுரை. கண்டப்பா, பெத்து வச்ச புள்ளையும் புடுத்து வச்ச கடனும் சமயத்துல உதவுங்கிறது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீ என்னப்பா சொல்ற? உன் மக கல்யாணத்துக்காக நான் கொடுத்த பணம் இப்ப என் மக கல்யாணத்துக்கு உதவ போகுதுன்னு சொன்னேன். ஜப்தி நடந்த அதிர்ச்சியில உனக்கு மூளையே குழம்பிட்டதுன்னு நினைக்கிறேன். கண்டப்பா, நல்லா யோசனை பண்ணி சொல்லப்பா. நீ இந்த பூமியை நம்பி பழைக்கிற விவசாயி, பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இந்த பூமி மேல நீ சத்தியம் பண்ணி சொல்லு. இதே பூமி மேலத்தான் நானும் சத்தியம் பண்ணி சொல்றேன், பணத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். வடிவேல்
அவருக்கு துணையா இருக்கிறது இந்த கருப்பாய் ஒண்ணுதான் நீயும் பட்டி கிடந்து அதையும் பட்டி போடலம்மா ஆமாமா மாட்டுக்கு மடி வெட்டி போச்சுனா அப்புறம் கஞ்சிக்கே வழி இல்லாம போயிடும் நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் முதல்ல அதுக்கு தண்ணி வச்சுட்டு நீ சாப்பிடுமா சமாதானப்படுத்துறதே பெரும்பாடா இருக்கும் போல இன்னையோட மூணு நாளா இவனோட சேர்ந்துகிட்டு இதுவும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அடம் பிடிக்குதுங்க எருமேன கேலியா பேசுறோம் ஆனா வளர்த்தவங்க மேல இதுக்கு இருக்கிற பாசம் கூட எத்த பிள்ளைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது நீ எப்ப தண்ணி குடிக்கிறியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன் அடிவே என்னம்மா என்னமாச்சு அடிவே என்னம்மா ओटिवे।